ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎம்எஸ்கே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா நான் டாப் ராமன் நூடுல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன் நீங்கள் ஹிப்பி இல்லை மேகி நூடுல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்டில் இருக்கும் ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே செஞ்சுடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிப்பியை பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு எக் அதுக்கப்புறமா ரெண்டு டாப்ராமண்ட் பத்து ரூபா நூடுல்ஸ் பேக்கெட் வச்சு தான் செய்ய போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த எக்கில் இருக்க ராஸ் ஸ்மெல் வந்து போகும் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட ரெண்டு எக்குமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உடச்சிட்டு எக்கில் இருக்க அந்த ஒயிட் அண்ட் எல்லோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா வந்து இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க எக்கோட ரோஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இந்த குக் பண்ண எக்கை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அடுத்தது சேம் பேனில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினோன்னு இது கூட பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணால் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு காரத்தை வந்து நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணால் பூண்டு வந்து இது கூட ஆட் பண்ணி நான் வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதங்கினோடனே இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நம்ம இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ நமக்கு தேவையான அளவு நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ண போகிறேன் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி அப்புறமா ஒரு மூணு போல் பீன்ஸை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு தண்ணி இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எவ்வளோ மெஷர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து காய்க்கெல்லாம் சேர்த்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம நார்மல் மேகி பண்ணுறோம்னா அதுலேயே உப்பு இருக்கும் ஸோ இது காய்க்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் போல் அப்புறமா நம்ம மேகி மசாலா அதாவது டாப்ராமன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு கால் ஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன் இன்கேஸ் நீங்கள் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காய் பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் போல் நல்லா நம்ம வந்து காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம டாப் ராமனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி குக் ஆனோடனே நம்ம வந்து இது கூட எக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோன்னே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட நான் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் சர்வ் பண்ணியாச்சு பாருங்க சூப்பரான நல்லா டேஸ்டியான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க Thank you for watching. Bye-bye.